ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிட்டா ஜெனரல் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், உங்களோட பைக் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கும் போது எப்படி நம்ம ரெனியூவல் பண்றது, இல்ல சப்போஸ் உங்க பைக் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுனாலும் எப்படி ரெனியூவல் பண்றதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோல கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் மறக்காம நிட்டா ஜெனரல் இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட பைக் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, சோ நான் திருப்பி ரெனியூவல் பண்ணலாம் ட்ரை பண்ணும் போது அவங்களோட ப்ரீமியம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமா தெரிஞ்சது. சரி, நம்ம வேற பைக் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த அவங்க வந்து இயர்லி இத்தனை கிளைம்ஸ் தான் நீங்க பண்ணணும்னு சொல்லுவாங்க, பட் இவங்க வந்து அன்லிமிட்டட் கிளைம்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க கஸ்டமர்ஸ்க்கு. அவங்களோட ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ், தேர்ட் பார்ட்டி கவர், கஸ்டமர்ஸ் 4.5 crore பிளஸ் இருக்காங்க. கிளைண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் இருந்தாலும் வந்து அவங்க 24/7 அசிஸ்ட் பண்றாங்க. நம்ம பைக் இன்சூரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஆக்கோ வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. இப்ப நம்ம இந்த ஆக்கோல எப்படி பைக் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்றதுன்னு இப்ப பாக்கலாம். கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த டாப் சர்ச் பாக்ஸில் ஆக்கோ பைக் இன்சூரன்ஸ் ரெனியூவல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெனியூ பைக் இன்சூரன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆக்கோவோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல உங்கள் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க, என்டர் பண்ணி இன்ஷூர் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் பைக்கோட டீடைல்ஸ் வரும், உங்களது என்ன பைக் அண்ட் உங்களோட பாலிசி ஸ்டேட்டஸ் இப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லை கரண்ட்டில் இருக்கா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். என்னோட பாலிசி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகி ஒரு 10 days கிட்ட ஆகுது. ஸோ வித்தின் 90 days இருந்தால் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைனும் நீங்கள் கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ ப்ரைஸஸ் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்குக்கான பிளான்ஸ் வந்து ஷோ ஆகும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் பிளான் அண்ட் தேர்ட் பார்ட்டி பிளான், ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பைக்கும் கவர் ஆகும் அஸ் வெல் அஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் கவர் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் தேர்ட் பார்ட்டி பிளான் மட்டும்தான், ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளானே நம்ம கொடுத்துக்கலாம். இதில் 1 year பிளான், 2 year பிளான், 3 year பிளான், இந்த 3 பிளான்ஸ் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 year பிளான் மட்டும் கொடுத்துக்கிறேன். என் பைக்கோட IDV வேல்யூன்னுவாங்க, ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் அட் 350 ஆப்ஷன் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 year பிளான் நான் கொடுத்துட்டு ஃபைனலாக பை நவுன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணும், செகண்ட் உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுவாங்க, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டர் டீட்டெயில்ஸ், உங்களோட RC புக்கில் இருக்க மாதிரி உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, செகண்ட் உங்கள் இமெயில் ஐடி அண்டு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, ஃபைனலாக உங்கள் பைக்கோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பிளானில் என்னெல்லாம் கவர் ஆகுது அண்ட் அதோட டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் GST எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் ரைட் சைடில் இருக்குது. அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா பின்கோடு என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியா பின்கோடு என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல தாங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும், உங்கள் பைக் இன்சூரன்ஸ் வந்து ஆல்ரெடி கரண்ட்ல இருந்துச்சு, நீங்கள் அந்த டைமில் ரினியூவல் பண்ணீங்கன்னா எந்த ஒரு ஃபைனும் கிடையாது, இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் உங்களோட பைக் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணணும் ஆனால் உங்கள் பைக் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, வித்தின் 90 days இருந்தா எந்த ஒரு ஃபைனும் கிடையாது, பட் உங்கள் இன்சூரன்ஸை அவங்க ரினியூவல் பண்ணுவாங்க. நீங்கள் ரினியூவல் எந்த டேட்டில் பண்ணுறீங்களோ ஆஃப்டர் 3 days அப்புறம் தான் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸே ஆக்டிவ் ஆகும். ஃபைனலாக கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், உங்க மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆன OTP என்டர் பண்ணி வெரிஃபை ஆப்ஷன் கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாலிசியோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே ஷோ ஆகும். ஸோ எல்லாமே ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு இந்த கெட் பாலிசி அண்ட் வாட்ஸ்அப்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் பாலிசி எடுத்த பிறகு டேரெக்டாக அந்த பாலிசியை உங்கள் வாட்ஸ்அப்கே சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை டிக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்கள் பேமெண்ட் மெத்தட் கேட்குறாங்க, UPI, நெட் பேங்கிங், கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கார்டு யூஸ் பண்ணி நான் அமௌண்ட்டை பே பண்ணிடுவேன். ஸோ என்னோட மொபைலில் ரிசீவ் ஆன OTP என்டர் பண்ணி ஃபைனலாக சப்மிட்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயே உங்கள் இன்சூரன்ஸ் ரினியூவல் ஆன இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் PDF டாக்குமெண்ட்டில் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி உங்கள் வாட்ஸ்அப்க்கு அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.